ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே இதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே ஒன்றுமே கிடையாதுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டாப்பிக்ங்க. என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, மனதிற்கு காவல் இருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ன டாப்பிக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? சில பேருக்கு புரியாமல் கூட இருக்குல்ல. இப்போது மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், இந்த ரெண்டிற்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்குதானே. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டையும் வேறு வேறாக பார்க்க முடியாது, அப்படித்தானே? மனம் மிகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்றால் நாம் மனதிற்கு காவல் காக்கத்தான் வேண்டும். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ உங்களுக்கு சில உதாரணம் சொன்னேன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு ரொம்ப ஒரு பணக்கார வீடு, அந்த வீட்டில் ஒரு காவலாளி வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருப்பாங்க? அந்த வீட்டில் விலை மதிப்புடைய பொருட்கள் இருக்கும், அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தானே காவலாளி வச்சுருப்பாங்க, வேறு எந்த விஷயத்துக்கும் வச்சுருக்க மாட்டாங்கல்ல. அப்போது காவலாளியோட டியூட்டி என்ன? வீட்டுக்கு தேவையில்லாத யாரும் உள்ளே நுழைய விட மாட்டார். அந்த விலை மதிப்புடைய பொருட்களுக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாப்பதற்காகத்தானே காவலாளி வச்சுருப்பாங்க. இப்போது அதே மாதிரி தான் நம் மனம் வந்து ஒரு அழகிய வீடாக நினச்சிக்கோங்க, ஒரு பிரம்மாண்டமான வீடு. அங்கே வந்து விலை மதிப்புடைய நிறைய பொருட்கள் இருக்கிறது. அதுக்கு பாதுகாப்பாக யார் இருக்கணும்? அதற்கு நீங்கள் தான் காவலாளியாக இருக்க போகிறீங்க. ஏன்னா விலை மதிப்புடைய பொருட்கள் அந்த வீட்டில் இருக்குது. நம் மனம் என்னும் வீட்டில் விலை மதிப்புடைய நிறைய பொருட்கள் இருக்கிறது. அதற்கு பாதுகாவலனாக நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். அதற்கு தான் உங்களை காவலாளியாக இருக்க வேண்டும் என்றேன். அதாவது மனதிற்கு காவலாளியாக நீங்கள் தான் இருக்கப் போகிறீர்கள். காவலாளியாக இருக்க சொல்கிறாங்களே, அப்படி என்ன தான் அந்த வீட்டில் விலை மதிப்புடைய பொருட்கள்னு நினைக்கிறீங்களா? அந்த விலை மதிப்புடைய பொருட்களை நினச்சா அதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க, அப்படி பாதுகாக்கணும்னு நினைப்பீங்க. அதை எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் வாங்கவே முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அந்த விலை மதிப்புடைய பொருட்களை வாங்கவே முடியாது. அதுக்காண்டி தான் உங்களை பாதுகாக்க சொல்கிறேன், காவலாளியாக இருக்க சொல்கிறேன். என்ன அப்படிங்கிறீங்களா விலை மதிப்புடைய பொருள்? உங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், அமைதி, இதை எங்கேயாச்சும் விலை கொடுத்தா வாங்க முடியுமா? மிகப்பெரிய பொக்கிஷம்ங்க அது. உங்கள் உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே உங்கள் மனசு சம்மந்தப்பட்டதுங்க. அப்போ அதை பாதுகாக்கணுமா இல்லையா? அப்போது அதற்கு காவல் காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போது வீட்டு வாசலில் நீங்கள் ஒரு வாட்ச்மேன் டியூட்டி பார்க்குறீங்க. அதாவது நம்ம மனம் என்னும் வீட்டு வாசலில், மனம் வீடாக நினச்சிக்கோங்க, அந்த வீட்டு வாசலில் நீங்கள் நின்று காவல் காக்குறீங்க. அப்போ யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே போகலாம், யாரெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு அந்த டியூட்டியை நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வீட்டில் உள்ள பொக்கிஷம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பொக்கிஷம் அப்படியே நம்மளுக்கு இருக்கணும், அதை பாதுகாக்கணும்னு நினச்சா அந்த டியூட்டி செய்ய தானே செய்யணும். அப்போது எதெல்லாம் விடக்கூடாது, யாரெல்லாம் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். இப்போது நண்பர்கள் வந்து நம்ம தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். நம்மளுடைய நண்பர்கள் வந்து நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் நம்மளை தவறான வழியில் கொண்டு போகாதவர்களாகவும் நம்மை பார்த்து போட்டி பொறாமைப்படாதவர்களாகவும் இருப்பவர்களாகவும் தான் நாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாக நாம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு ரொம்ப நாள் போகிறப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. அப்போது நண்பர்கள் வந்து நம்மை நல்ல வழியில், நம்மளுடைய உடல் நலனை பாதுகாக்கும், மனநலனை பாதுகாக்கும் நண்பர்கள் மட்டுமே நம் வாழ்க்கையில், அந்த மனம் என்னும் வீட்டிற்குள் நாம் அனுமதிக்க வேண்டும். அவர்களை மனதார நாம் அனுமதிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் காவலாளியாக வெளியே இருந்து அவர்களை தடுத்து அவர்கள் கெட்ட எண்ணங்கள்
உடையவர்களாக இருந்தாலோ, உங்களை வேறு கெட்ட வழியில் திசை திருப்புவராக இருந்தாலோ அவர்களை அனுமதிக்கக்கூடாது. காவலாளியாக இருந்து அவர்களை தடுத்து அவர்களை விட்டு நீங்கள் விலகி இருத்தல் மிக நலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவினர்கள். உறவினர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உறவினர்களும், அதாவது உறவினர்கள் எல்லாருமே மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா நம்ம நாட்டில் மட்டுமே உறவினர்கள்ங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய உறவு முறைகள் எல்லாம் நம்மளுடைய நாட்டிற்கேண்டே நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா உறவின் முறைகள். ஃபாரின்லலாம் இவ்வளவு தூரம் உறவுகளை கொண்டாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா உறவுகள். எல்லா உறவுகளையும் கண்டிப்பாக மதிக்க வேண்டும். எல்லா உறவுகளையும் கண்டிப்பாக யாரையும் காயப்படுத்தக்கூடாது. எல்லா உறவுகளையும் மிக 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 மதிக்க வேண்டும், மிக கொண்டாட வேண்டும். உறவுகள் என்பது மிக மிக முக்கியமானது. நம்மளுடைய நல்ல விஷயங்களாகட்டும் நம்மளுடைய கெட்ட விஷயங்களாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து இருக்கிறவங்க உறவினர்கள் தான். அப்போது உறவினர்கள் வந்து எப்போ வந்து, அதாவது நம்ம எடுத்தோம் கவுத்தோம் சண்டை போட்டோம் அப்படின்னு முடிக்கிற உறவுகள் கிடையாது. பொதுவாக உறவினர்கள் வந்து எனக்கு பிடிக்கலை அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க தவிர்க்க முடியாதவர்கள். எல்லாருமே அவங்க வேண்டான்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி அவங்க கூட சண்டை போடவும் தேவையே இல்லை. நிறைய பேர் பார்த்துங்க, நிறைய பேர் பார்க்குறோம் வாழ்க்கையில் எல்லா உறவினர்களையும் பகைத்து கொண்டு தனியாக இருக்கிறது. இது எதுக்குங்க? தேவையில்லாத வேலை. ஏன்னா நீங்கள் யாரையாவது பகைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மொதல் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. அப்போது கெட்ட உறவினர்கள்னு நம்ம சொல்கிறது யாருன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை காயப்படுத்துபவர்கள். இல்லைனா பார்த்திங்கன்னா இப்போ நம்மை பார்த்து போட்டி பொறாமைப்படுபவர்கள், இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வேண்டான்னு சொல்லக்கூடாது, சண்டவும் போடக்கூடாது. அவங்க பாட்டில் நல்லா இருக்கட்டும், நம்ம வேலையை பார்க்கணும். நீங்கள் நலமா நான் நலமாங்கிற அளவுக்கு எப்போயாவது நம்ம பார்க்குறப்பெல்லாம் அந்த உறவு முறை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்கணும். வேண்டான் எந்த உறவு முறையும் எப்போதும் யாரும் தூக்கி எறியாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுயநலமாக மாறிட்டாங்க. என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. தாய் தந்தையரையே வேண்டாம் சொல்கிற உலகமாயிருச்சு. அப்போது எப்போதுமே நம்ம எல்லா உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லா உறவுகளும் நமக்கு வேண்டும். ஆனால் யாரை மிக நெருகில், அதாவது வீட்டிற்குள் அனுமதித்தால் நம்முடைய நிம்மதியும் சந்தோஷமும் போய்விடுமோ அப்படிங்கிறவங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும். ஏன்னா அவங்க நம்மளுடைய நல்லதுக்கு உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, நம்மளை காயப்படுத்தாமல் நம்மளை நோகடிக்காமல் இருப்பவர்களை மட்டும் நம்ம வீட்டிற்குள் அனுமதிக்கலாம். மற்றவர்களை கொஞ்சம் தள்ளி வைத்து பார்ப்பது நலம். அடுத்து பார்த்திங்களா, நம்மளுடைய கோபம் நமக்கே உரிய சில குணங்கள், அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரிகள். அவற்றை நம் மனதிற்குள் விடாமல் நம் காவலனாக இருந்து வீட்டிற்குள் புகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா கோபம். மனிதன் கோபப்பட்டால் அவன் கல்லீரலை மிக கடுமையாக பாதிக்கும். அப்போது நம்மளுடைய உடல், நம்மளுடைய பொக்கிஷமாக கருதும் உடல் நலனுக்கு இந்த கல்லீரல் பாதிப்பை உண்டுபடக்கூடிய கோபம் என்ற குணம் நம் வீட்டிற்குள் நுழையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பயம். சில பேர் பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. தெனாலி படத்தில் சொன்ன மாதிரி யாரை பார்த்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத பயம், வாழ்க்கையை நினச்சாலே பயமாக இருக்கும். எப்படி மூவ் பண்ணுறதுனே தெரியல வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பயப்படுறதுனாலேயே அந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் வரும். அப்போது பயம்ங்கிறது ஒரு தேவையில்லாத உணர்வு. இந்த உணர்வை வந்து வீட்டுக்குள் புகாமல் நாம் காவல் காக்க வேண்டிய விஷயம் இந்த பயம். பயத்தை வந்து வீட்டுக்குள் அனுமதிக்கவே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துக்கம், அழுகை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது.
நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம். இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எல்லாருமே இருக்கும். அதனால் தேவையில்லாத துக்கம், கவலை, இந்த அழுகை இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நம்ம லைஃப்பில் கொண்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது நம்மளுடைய மனம் என்னும் வீட்டிற்குள் இருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் நம்மளுடைய எல்லாவற்றையுமே கெடுப்பதற்கு இந்த துக்கம் ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமை. யாரையாச்சும் பார்த்து போட்டி படுறது, பொறாமப்படுறது, நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானங்க. யாரையாச்சும் பார்த்து போட்டி பொறாமை, இது என்ன குணம்னே தெரியல. நிறைய பேர்கிட்ட இது பார்க்குறோம், போட்டி போடுறது, பொறாமைப்படுறது, இதெல்லாம் என்னங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 30 வயசாயிருக்கும், 40 வயசாயிருக்கும்னு எவ்வளோ நாளுங்க இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. யாரை பார்த்து எதுக்கு போட்டி போடுறீங்க, எதுக்கு பொறாமப்படுறீங்க? இந்த குணங்கள் இருக்கிறவங்கள பக்கத்தில் சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க. நீங்கள் மொதல் அப்படி இருக்காதிங்க மொதல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி காம உணர்வு, பேராசைப்படுறது, இந்த மாதிரி நிறைய ஒரு பெருமை, பெருமை அகந்தைன்னு சொல்லுவோம். சில பேருக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக நினைக்கிறது, அகந்தை, அப்படியே கர்வமாக இருக்கிறது, இதெல்லாம் எதுக்கு இந்த குணம்? நீங்கள் என்ன அப்படி இது இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்து நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? ஸோ இந்த பெருமைப்படுறது நான் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க தயவுசெய்து. ஏன்னா இது உங்களுடைய மனம். ஏன்னா இப்படி இந்த கேரக்டர்ஸ் உள்ளவங்க யார் கூடயும் மிங்கிளாக கூட முடியாது, யார் கூடயாவது நல்லா சிரித்து பேசி பார்க்க முடியாது, அவங்க தனியாக தான் இருப்பாங்க ஒரு கூட்டத்தில். ஸோ நம்ம இந்த பெருமை, ஒரு கௌரவமாக இருக்கிறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத குணம். அப்போ இந்த மனம் என்னும் வீட்டிற்குள் நுழையக்கூடாத எவை யாருன்னு பார்த்திங்கன்னா கோபம், பொறாமை, நம்மளுடைய காமம், தீய நோக்கம் கொண்ட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், போட்டி பொறாமை, வஞ்சம், வன்முறை, இப்படி அகந்தை, இதெல்லாம் நம்ம உள்ள விடாமல் தடுத்து விட்டோம்னாலே நம்மளுடைய மனம் வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அன்பும் அமைதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். இவையெல்லாம் நம்ம ஒரு தடவை நினச்சி பார்க்கணுங்க. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும்போது நம்ம மனசுக்குள்ளே இதை கொண்டு போனோம்னா நம்மளுக்கு விலை மதிப்புடைய இந்த பொக்கிஷமாகிய அமைதியும் சந்தோஷத்தையும் இழந்து விடுவோமோ என்று நினைத்தாலே போதும். இந்த மனம் என்னும் வீட்டிற்கு நீங்கள் காவல்காரனாக இருப்பீர்கள் என்றால் இதையெல்லாம் உங்களால் தடுக்க முடியும். நம்மளுடைய வீட்டிற்குள் யாரையெல்லாம் அனுமதிக்கலாம்? நல்ல ஒரு வீடுனா எப்படி இருக்கணும்? நிறைய காற்றோட்டம் இருக்கணும், நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கணும், அப்படி தானே? அப்போது நம்மளுடைய வீட்டிற்கு அந்த காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் யார்? நல்ல அன்பு, தூய்மை, அடக்கம், பணிவு, அதாவது தன்னடக்கம், தன்னலம் இல்லாமல் வாழ்கிறது, இந்த மாதிரி நல்ல கருணை, இரக்கம்னு ஒரு நிறைய நற்குணங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி நற்குணங்களை மட்டும் நம் வீட்டிற்குள் அனுமதித்து அது ஒரு சூரிய ஒளியும் காற்றோட்டம் போல நம்மளுடைய வாழ்க்கைக்கு, அந்த வீட்டு மனம் என்னும் வீட்டிற்கு நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அன்பு காட்டுங்கள், கருணையாக இருங்கள், இரக்கம் காட்டுங்கள், தன்னலமின்றி வாழுங்கள். இப்படி நிறைய நல்ல குணங்களை வளர்த்து கொண்டு அந்த தீய குணங்கள் மற்றும் தீயவர்களிடம் பழகுவதை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் பதில் போடுவேன். மனநலமும் உடல் நலமே, வாழ்க வளமுடன்.